ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி உங்களுக்காக மறுபடியும் இன்னொரு யூஸ் கார் வீடியோ எடுத்துன்னு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ லக்கி கார்ஸ் கொளத்தூர் வந்திருக்கோம். ஸோ நியூ லக்கி கார்ஸ் கொளத்தூரில் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புது கலெக்ஷன் இருக்குது. புது கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய வண்டி, அதாவது 7-seater மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம போட போகிற 8 வண்டி கலெக்ஷனில், நம்மளோட நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அங்கே நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிவ்அவே நம்ம சேனலில் பண்ண போகிறோம் நம்ம லவ்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக. எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூயர்க்காக பண்ண போகிறோம். ஸோ அதோட மெயின் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு புது ஃபேஸ்புக் பேஜ் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபேஸ்புக் பேஜை போய் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். நிறைய கார் வீடியோஸ் அங்கே கூட நான் போட்டுட்டு இருப்பேன். மெயினாக நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைபர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லக்கி காசோட லைனப்பில் ஃபர்ஸ்ட் வண்டி இங்கே மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து ஒரு சிடான் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஹாய் கைஸ், நியூ லக்கி காஸ் ஷாதிக். இது ஸ்விஃப்ட் டிசைர், இது ஸ்விஃப்ட் டிசைர் ZA டாப் அண்ட் வேரியன்ட்டு, டீசல் வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா மாடல் 2014-15 ரிஜிஸ்டர்டு. ஓகே, இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கோடி இருக்குது. ஃபுல் கம்பன் சர்வீஸ் தான், 10,000 சர்வீஸ் போயிருக்கு. இது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது. நான் 4 டயர் நியூ பிராண்ட் போட்டிருக்காங்க கஸ்டமர். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 கேட்குறாங்க, ஒரு 575 ஃபைனலாக பண்ணி கொடுப்போம். 575. என்ன ஃபியூவல் டைப் சார் இது? இது டீசல் வேரியன்ட். டீசல் வேரியன்ட். எவ்வளோ கிலோமீட்டர் சார் ஓடி? கிலோமீட்டர் 1 lakh ஓடுது. 1 lakh ஓடுது. இந்த வண்டியில் ஃபைனான்ஸ் கிடைச்சிரும் அது? ஆ, ஃபைனான்ஸ் நம்ம 80% நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். 80% ஃபைனான்ஸ். எவ்வளோ சார் மைலேஜ் தரும் இது? மைலேஜ் ஆவரேஜ் 18 வரும் சார் உங்களுக்கு. 18 வரும். லோக்கலில் 18 வரும், லாங்கில் போனீங்கன்னா ஒரு 20 வரும். ஓகே, ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருவோம். 2014 பட் 15 ரெஜிஸ்டர் ஆன ஸ்விஃப்ட் டிசைர். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைனில் போகிற அடுத்த வண்டி இங்கே மாருதி சுசுகி பிராண்ட்லேருந்து இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது மாருதி ப்ரீஸா, இது ZL ப்ளஸ் டியூல் டோனு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடடு, இது புஷ் பட்டன் ஸ்டார்ட். இது ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 56 ஓடி இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வண்டி ப்ரீஸா வந்து நம்ம இங்கே அவ்வளோ மார்க்கெட்டில் கம்மி தான். இது பார்த்தீங்கன்னா ஒரே வண்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்க்கெட்டில் தெரிஞ்சு வண்டி நல்லாயிருக்கும். இப்போ ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 கஸ்டமர் கேட்குறாரு. ஒரு 710 அந்த ரேஞ்சு நம்ம நெகோஷியல் பண்ணி தரலாம். 710 அந்த ரேஞ்சு. ஸோ எவ்வளோ சார் மைலேஜ் தரும் இந்த வண்டி? இந்த மைலேஜ் ஆவரேஜ் ஒரு 15 வரும் சார். 15. எந்த இயர் மாடல் சார் இது? 2016. ஸோ 2016ஓட மாருதி சுசுகிலேருந்து விட்டாரா ப்ரீஸா நம்ம பார்த்துருவோம். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் ரொம்ப அழகாக, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்களா சார்? ஆமாம் சார், இப்போ சீட் கவர் அடிஷனலாக இப்போ தான் கஸ்டமர் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இன்டீரியர் ரொம்ப அழகாக பேஜ் கலரில் இருக்குது.
சூப்பராக இருந்த வண்டி இங்கே ரெனால்ட் பிராண்ட்லேருந்து இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது ரெனால்ட் டஸ்டரு, இது ஆர்எக்ஸி, இது பேசிக் வேரியன்ட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக கம்பெனி மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 56,000 ஓடி இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ், இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டயர் எல்லாம் நியூ பிராண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஜெனூன் வண்டி, வண்டி எதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 550 கஸ்டமர் கேட்குறாங்க, ஒரு 525 அந்த ரேஞ்சு ஃபைனலாக பண்ணித்தரலாம். இது ஆமாம், இது இயர் பார்த்தீங்கன்னா 2014 டஸ்டர் வந்து 18 அந்த 20 வரும் சார். 18-20. ஓகே, ஸோ டீசல் டஸ்டர் நம்ம பார்த்துருவோம். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைனை போகிற அடுத்த வண்டி இங்கே ஹோண்டா பிராண்ட்லேருந்து, ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸ் ஹேட்ச்பேக் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது ஹோண்டா வந்து ஜாஸு, ஜாஸ் பெட்ரோல் வேரியன்ட்டு. இது வி வேரியன்ட், இதில் வந்து டாப் அண்ட் மாடல். இது ஓகே, வி வேரியன்ட் இதில் டாப் அண்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs கேட்குறாங்க. நெகோஷியல் பண்ணி ஒரு 675 அந்த ரேஞ்சு ஃபைனல் பண்ணிக்கிறோம். ஆட்டோமேட்டிக், இது ஆட்டோமேட்டிக், இது ஃபுல்லி லோடு, இது ஃபுல்லி லோடு, இது ஆட்டோமேட்டிக்கு. வண்டி வந்து ஃபுல்லாக கமன் சர்வீஸ் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32 தான் ஓடி இருக்கும். ஆமாம், ஆனால் லோ மைலேஜ். நம்ம கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக நம்ம பேசிக்கலாம். ஓகே சார், இப்போ ஒரு லோன் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன சார் டாக்குமெண்ட் அவங்க தேவை சார்? கஸ்டமர் லோன் வந்து நம்ம 3 ID proof இருந்தால் போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அப்புறம் அவங்க ஐடி ஏன்னா இப்போ ஐடி ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 80% நம்ம பண்ணித்தரலாம். ஐடி இல்லை, ஓன் ஹவுஸ் அப்படி இருந்ததுன்னா ஓன் ஹவுஸ் வச்சு நம்ம ஒரு 65-70 பண்ணித்தரலாம். சிபில் இருக்கக்கூடாது கஸ்டமருக்கு, சிபில் இல்லைன்னா நம்ம ப்ரைவேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். சிபில் இருந்தால் ஸோ இப்போ நியூ லக்கி காஸ்க்கு வர மற்ற கஸ்டமர்ஸோட நம்ம சேனல் மூலியமாக வர கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்குமா சார்? ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக சார். இப்போ நான் சொன்னதுலேயே வந்து இன்னும் ஒரு 10,000 நான் நெகோஷியல் பண்ணி ஒன்றும் பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த சைட் நான் கமிஷன் வாங்கலாம் கூட நான் டைரெக்டாக நான் முடிச்சு தர ட்ரை பண்ணுறேன். நியூ லக்கி காஸ்டில் இவ்வளோ சார் உங்களுக்காக ஆஃபர் தராது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம் காண்டாக்ட் பண்ணி இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. நேரடியாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் வீடியோ பாருங்கள். ஹோண்டா ஜாஸ் ஆட்டோமேட்டிக்.
இன்றைக்கி நம்ம வீடியோ தம்ப்னெயில் ஆல்ரெடி நீங்கள் வந்து ரெண்டு ஃபார்ச்சுனர் இனோவா கிறிஸ்டா ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் ஹேஷ்பேக் அப்புறம் ப்ரீஸா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம் சார். இது வந்து டொயோட்டா இனோவா கிறிஸ்டா. இது டாப் அண்ட் வேரியன்ட்டு ஜெட் இருக்குது. இது டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக்கு. இது பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 68,000 ஓடி இருக்குது. இது ஒரே ஓனர் தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது 20 ரூபா அந்த ரேஞ்சு பண்ணி தரலாம் சார். ஓகே, 20 லேக்ஸ். டுவெண்ட்டி லேக்ஸ் ஒன்றும் டேரெக்டாக நம்ம பேமெண்ட் கேஷாக இருந்தால் ஒரு 19.5 அந்த ரேஞ்சு ட்ரை பண்ணி தரலாம். கேஷாக இருந்தால் ஓகே. ஃபுல் பேமெண்ட் ஆமாம், ஃபுல் பேமெண்ட் இருந்தால் 19.5 அந்த ரேஞ்சு பேமெண்ட் பண்ணி தரலாம். ஸோ கிறிஸ்டாக்கெல்லாம் எவ்வளோ சார் டவுன் பேமெண்ட் இருக்கும் சார்? கிறிஸ்டாக்கெல்லாம் இது வந்து ஒரு 1.5 இருந்தால் போதும் சார். ஆமாம், கஸ்டமருக்கு வந்து நல்ல ப்ரொஃபைல் எப்படி கேட்டிங்கன்னா வந்து ஐடி ஹோல்டராக இருந்தால் அவங்க வந்து 90% நான் பண்ணித்தருவேன். இப்போ ஐடி இல்லை ஓனர்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய வண்டினால இப்போ ஐடி தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஐடி தான் பண்ண முடியும். ஐடி தான் நம்ம 90% நான் பண்ணித்தரோம் லோடு. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக் வண்டி? ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி லோடு. ஸோ 150,000 நீங்கள் வந்து நல்ல ப்ரொஃபைல் வச்சு டவுன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி லோடு டொயோட்டா இனோவா கிறிஸ்டா 2017 இயரோட மாடல் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்கள். இன்டீரியர் ரொம்ப அழகாக டேன் கலரில் இருக்குது, ஒரு லக்ஸுரி ஃபீலாக கூட இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரோட ஃபேவரட் எஸ்யூவி நம்மக்கிட்ட இன்றைக்கி ரெண்டு இருக்குது. இன்றைக்கி லைனப்பில் டொயோட்டா பிராண்ட்லேருந்து ஃபார்ச்சுனர். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஃபார்ச்சுனர். டொயோட்டா ஃபார்ச்சுனர் பார்த்தீங்கன்னா இது 2x4. ஓகே, 2016 மாடலு, ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ், கரண்ட்டு, டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 லேக்ஸ் கேட்குறாரு. ஒரு 1725 அந்த ரேஞ்ச் ஃபைனலாக வந்து 1725. ஆமாம், 1725 கொடுக்கும். ஓகே சார், கிறிஸ்டா ஃபார்ச்சுனர்லாம் எவ்வளோ சார் மைலேஜ் தரும்? கிறிஸ்டா ஃபார்ச்சுனர் கிறிஸ்டா வந்து ஒரு 12-13 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே, ஃபார்ச்சுனர்லாம் 11 தான் வரும். 11 தரும். ஓகே சார், இந்த ஃபார்ச்சுனர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துறோம். 2x4 டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒயிட் கலரில் இருக்குது. அதே மாதிரி நம்ம பிளாக் கலர் கூட இருக்குது. அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். இந்த வண்டியோட ஃபைனல் ப்ரைஸ் 17,25,000 ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.
சார், இது டொயோட்டா ஃபார்ச்சுனரு. இது 2014 மாடலு, சிங்கிள் ஓனரு. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இது 132 கம்பெனி சர்வீஸ் தான் ஃபுல்லாக. வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். நியூ அதாவது ஷோரூம் வந்து எடுத்த வண்டி மாதிரி இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 16 lakhs கேட்குறாங்க கஸ்டமரு. பேசி ஒரு 15-25 அந்த ரேஞ்சு ஃபைன் பண்ணுவாங்க. 15-25 இது வேரியண்ட். அதாவது இதுல வந்து டாப் அண்ட் 4x2 தான் இது. 4x2 சோ நம்ம ஒயிட் ஃபார்ச்சுனர் எவ்வளவு சார் கிலோமீட்டர் சார்? ஒயிட் ஃபார்ச்சுனர் வந்து 168 கம்பன் சர்வீஸ், ஜெனூன் கம்பன் சர்வீஸ். ஓகே, சோ எல்லாம் கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்குமா சார்? சார், நம்ம நியூ லக்கி கேஸ் ஸ்டேடி வந்தா தாராளமா வண்டி எடுத்துட்டு போலாம். இது வரைக்கும் இது வந்து இது வரைக்கும் ஒரு 4 இயர்ஸ் நான் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகி இது வரைக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கே தெரியும், நியூஸ் எத்தனை பேர் பாக்குறாங்க, எல்லாருக்கும் வந்து வண்டி குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போலாம். ஃபுல்லா கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம லைனப்பில் ஆல்ரெடி 3 7-seater வண்டி பார்த்துருவோம். நம்ம 4வது வண்டி இங்கே டொயோட்டா பிராண்ட்லேருந்து இனோவா இருக்குது. இந்த வண்டியோடைய டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். 2014 டொயோட்டா இனோவா. இது சிங்கிள் ஓனரு. இது பார்த்திங்கன்னா கம்பன் சர்வீஸ் தான். 168 ஓடி இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakh கேட்குறாங்க. அதுதான் ஒரு 10-50 அந்த ரேஞ்ச் ஃபைனல் ஆகும். 10-50 ஃபைனல் ஆகும். இது டயர் கீர் எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸும் கரண்ட்டில் தான் இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பாருங்க, குரோம் கிரில் முன்னாடி இருக்கு. Thank you.
அதோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லக்கி காசோட வீடியோக்காக இவ்வளோ தான். ஸோ எல்லாம் வண்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் கூட கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருங்க. நம்ம எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறோமோ அப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ எங்கேயும் தேடாமல் நீங்கள் ஒரே கிளிக்லேயே நம்ம வீடியோ வந்து பார்த்துடலாம். லக்கி காசோட அட்ரஸ் அப்புறம் ஃபோன் நம்பர் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நீங்கள் நம்பர்லாம் பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் வண்டி பிடிச்சிருந்தா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நேரடியாக வாங்க. சார் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸில் வண்டியெல்லாம் தருவார். ஸோ எப்போ போல நம்ம சேனல் என்னன்னு தெரியும். ஸோ சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.